हलो फ्रेंड्स वेलकम टू इनफिनिटी वर्ल्ड इनके नम्बर चॉकलेट एप्डी पड़ान पाकल चॉकलेट पिड़ा यारे मुझे कुछ अद कुछ बर्थे अंतमी वर्प नंबल से रोम रोम सन्ोषपड़वा अंत मिल्की बार एपी पड़े नाम पाकल मिल्की बार पड़क ना वो इलव वो कर अलव चिना कर ना वो कप पाल पउडर नाल कप सक्करे नाल कप नये वो चॉकलेट पाउडर यूस पड़ी पड़ी एव्वल अल्व को पाल पउडर एड़को अल्वको चॉकलेट पाउडर एड़को अब वो ब्राउन चॉकलेट रेडी आई ना ना उ वीडियो ना कामिकरें वांग नाम अलग नम्बर मिक्स ना अड़क और चिन्न करंडी अलग ना पाल पउडर एड़क्रा नम जार फर्स्ट ना और मूणु निम्स ना अड़चिकल अदक ना सक आड पड़ा पाल पउडर ना अड़ी पात्र माता कटे நாம அதுக்கு அப்புறம் நம்ம சக்கரை இதிலே அடிச்சுக்கலாம் இந்த மாதிரி தனித்தனியா முதல்ல அடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கலாம் பாருங்க இப்ப பால் பவுடர் இந்த அளந்த அதே கரண்டில அளக்குறோம் நாலு கரண்டி எடுத்துக்கலாம் அடிச்சுக்கலாம் மிக்ஸில இப்போ சக்கரையும் நல்லா அடிச்சு பாருங்க முடிஞ்ச வரைக்கும் திரி திரி இல்லாம பாத்துக்கோங்க வெயிட் பண்ணி நல்ல ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் போல நல்லா அடிச்சுக்கோங்க இப்போ இதல நம்ம நெய் போட்டுக்கலாம் இது கூடவே போட்டுக்கலாம் அதே கரண்டில அளந்து போட்டுக்கலாம் 1 2 4 கரண்டி போட்டுக்கலாம் இது கூட சேர்த்து இந்த பால் பவுடரை நம்ம போட்டுட்டு லைட்டா mix பண்ணிட்டு நம்ம அடிச்சுக்கலாம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்ப நம்ம மிக்ஸில அடிச்சுக்கலாம் ஒரு 5 நிமிஷம் நம்ம இத நல்லா அடிச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா சாஃப்ட்டா ஒரு 5 நிமிஷம் விட்டு விட்டு அரைச்சுக்கோங்க இந்த ஹீட் போற வரைக்கும் நாம ஒரு प्लेटल कोटी ना आर वेमारी ना बटर मारे वंर अरे अदक ना आर वे नम्बर वो ट्रे मिल अस््रीम से अंद्रे चॉकलेट पड़े ट्रे अगेना इलेना ஐஸ் கியூப் பண்றதே தான் இப்போ நம்ம பண்ண போறோம் இது நல்லா ஆறட்டும் இது நல்லா கலக்கிட்டே இருந்தா நல்லா ஆறிடும் இந்த மாதிரி நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு நல்லா ஆறிக்கலாம் பாருங்க ஷைனிங்கா இருக்குது மில்கி பார் மாதிரி இருக்கு நம்ம இந்த இப்போ இந்த ட்ரேல நம்ம மாத்திக்கலாம்
அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நம்ம ஓப்பன் பண்ணலாம். இப்போ நம்ம அதை தூக்கிட்டு போய் ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ சாக்லேட்டை வெளியில் எடுத்தாச்சு, எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நான் நைட்டே வந்து நான் இதை சாக்லேட் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன். இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நான் இந்த சாக்லேட்டை நான் நேற்றியே டேஸ்ட் பண்ணிட்டேன், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அந்த கரண்டி அளவு எடுத்திருந்தேன், அதில் எனக்கு வந்து இந்த ஒரு கியூப் அளவுக்கு கிடச்சிருக்கு, ஒரு ட்ரே அளவுக்கு கிடச்சிருக்கு. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்னும் வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதே அளவில் சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லா வந்து ஒரு பெரிய பீஸ்ன்றதுனால ஒரு கியூப் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இது ஷேப்பே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். நீங்கள் நாள் பூரா இந்த சாக்லேட்டை ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்கிட்ட சாக்லேட் ட்ரே இல்லாதனால நான் வந்து இந்த ஃப்ரீசரில் வச்சு பண்ணியிருக்கேன், ஐஸ் கியூப் ட்ரேயில். நீங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் அதிலே கூட பண்ணலாம். இது வந்து கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணி பண்ணது, எல்லாத்தையும் காலி பண்ணியாச்சு, மிஞ்சினது இதுதான். நான் கொடுத்துருக்க அளவில் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, ரொம்ப சுவையாக கரெக்டாக இருக்கும். இது நெய் வச்சு பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப ஹெல்தியானது தான். நீங்கள் பாருங்க, சாப்பிடலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.